மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபைரி டேல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நெத்லி மீன் வச்சு ஒரு கெபாப் ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ நெத்திலி மீன் வாங்கியிருக்கேன். இது தலை, வால், குடல் எல்லாம் க்ளீன் பண்ணி உப்பு போட்டு நல்லா உரசி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நடுவில் உள்ள சென்டர் போனை ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ளஷை மட்டும் எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். அடுத்து காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ மீன் எடுத்திருக்கோமோ அதே அளவு தேங்காய் எடுத்துருக்கணும். இங்கே நான் 1 கப் திருவன தேங்காய் போட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் பல்ஸ் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இல்லாமல் கோஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ்டான பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நான் நல்லா கிரேட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம கெபாபுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி போனெல்லாம் ரிமூவ் பண்ண ஃபிஷ்ஷை நெத்திலி மீனை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறேன். இது நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண பைட்டில் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் இதை குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறேன். வச்சிருக்க மீனை இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலே நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வடைக்கு பைண்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு ரஃபாக 2 ஸ்பூன் கடலை மாவு இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் காயப்பொடி இதில் ஆட் பண்ணுறேன். இது ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதில் நான் தண்ணி ஆட் பண்ணலை, தண்ணி ஆட் பண்ணாமலே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கையில் லைட்டாக எண்ணெயை க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்கியூஸில் நான் இதை ஷேப் பண்ணிக்க போகிறேன். ஸ்கியூஸ் இல்லாதவங்க நார்மல் தென்னங்குச்சி இருக்குல்ல, அதுலேயே நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம தென்னை மர ஈக்கில் கூட கெபாப் மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இப்போது நான் பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதே இது வடை மாதிரி ஷேப் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் முட்டை பாக்ஸ் எல்லாம் ஈக்குவல் ஷேப்பில் இருக்கணும்னு சொல்லி நான் முட்டை பாக்ஸ்லேயும் போட்டு ஷேப் பண்ணுதேன். நீங்கள் நார்மலாக வடை போடுறது மாதிரி தட்டி அதை கூட நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம்.
பாக்ஸில் நம்ம ஷேப் பண்ணி எடுத்ததை குழிப்பணியார சட்டியில் போட்டு நான் நல்லா பொறிச்சு எடுக்க போகிறேன். இது எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது, அதனால நான் கொஞ்சம் எண்ணெய் தான் ஆட் பண்ணி பொறிச்சு எடுக்க போகிறேன். ஃப்ளேமை ரொம்ப ஹையில் வச்சுக்காம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல மெதுவாக நல்ல பொறிச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு சைடு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதை இந்த டவால போட்டு திரும்ப ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் இன்னொரு சைடு. பாருங்க, நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் அப்படியே தான் நிற்கிது, எண்ணெய் குடிக்கவே இல்லை இந்த வடை. இந்த வடையை நம்ம ரைஸு கூட லஞ்சில் நம்ம சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட நெத்திலி மீன் ஃபிஷ் கெபாப் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.